ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த பைபிள் ஸ்டடியை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீரே தேவனாக இருந்து பொருட்படுத்தி நடத்தி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். புதிதாவதலை குறித்து தியானித்து வருகிறோம். ஆண்டவர் எவ்வளவு பரிபூரணம் உள்ள தேவனாயிருந்தும், எவ்வளவு நல்லவராக இருந்தும், எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தும், எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருந்தும், சகலத்தையும் அவர் செய்து முடித்தவராக இருந்தும், சர்வ வல்லமுடைய தேவனாக இருந்தும், சர்வ ஞானியாக இருந்தும், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருந்தும், நமக்காக யாவற்றையும் கல்வாரி சிலுவிலே செய்து முடித்தவராயிருந்தாலும், உலக தோட்டத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருந்தாலும், நம்மளுடைய மனம் புதிதாகாவிட்டால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆகவே நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே என்று வேதத்திலே அங்கே வசனங்கள் நமக்கு தென்படுகிறது. ஆசீர்வாதத்தினுடைய விளக்கம் நமக்கு தெரியாததுனால் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்று கடந்த வாரத்தில் அதை குறித்து நம்ம தியானித்தோம். ஆசீர்வாதம் என்பது நீங்கள் நான் நினைப்பது போல, பல்பு வேறு, வெளிச்சம் வேறு, நெருப்பு வேறு, சூடு வேறு, மாடு வேறு, பால் வேறு, ஆக இலை அசைதல் வேறு, காற்று வேறு. இலை அசைவதினால் காற்று வருகிறது, வெளிச்சத்தினால் பல்புனால் பல்பிலிருந்து நமக்கு வெளிச்சம் வருகிறது. பல்பு வேற, வெளிச்சம் வேற, இதோடைய கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு கூடாது. ஆசீர்வாதம் என்பது வேற. ஆசீர்வாதத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய மற்ற பூமிக்கு நீங்கள் காண்கின்ற அந்த காரியங்கள் வேற. இரண்டையும் சமப்படுத்தும் பொழுதுதான் நமக்கு பிரச்சனை உண்டாகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கே பல்ட்டி அடிச்சு கிடக்குது அப்படின்னா, அது ஞானிகள் என்று சொல்லக்கூடியவங்க எங்கே பல்ட்டி அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டாரு, நீங்கள் பிறக்கத்துக்கு முன்னாடியே கத்தரை ஆசீர்வதிச்சிட்டாரு, உலக தோட்டத்துக்கு முன்னாடியே கத்தரை ஆசீர்வதிச்சிட்டாரு, இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எடுக்க வேண்டியதுதான். மேட்டூர் டேமில் அப்படி ஒரு பாஸ்டர் இருக்கிறார், எதுக்குமே ஜோமனை வேணாம், ஜபம் தேவையில்லை. அவர் சொல்கிறார், நன்றி சொல்லுங்கள் போதும், எதுக்கு ஜபம் பண்ணுறீங்க? அவர் ஏற்கனவே கொடுத்துட்டார், நீ ஏன் கொடுக்குன்னு கேட்குறீங்க? கொடுத்தது அவரால் எப்படி கொடுக்க முடியும்? அவர் ஏற்கனவே கொடுத்தாச்சு, நீ கொடு கொடுன்னு இருக்கிறேன். அவர் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேங்கிறாரு. அதனால் அந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம், ஸ்தோத்திரம் சொல்லுங்க, வந்துடும். நான் கத்த தந்துட்டாரு, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் சொல்லுங்க. சரி, கவனிப்போம். இல்ல, அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாருன்னா அடிப்படை தகராறு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, ஆசீர்வாதம் என்பதற்கு இவர்கள் கொடுக்கிற இலக்கணத்திலே இருக்கிறது தவறு. வீடு, காரு, பங்களா இதெல்லாம் நினச்சிக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு கத்தர் கொடுத்துட்டாரு கத்தர் கொடுத்துட்டாரு என்று எண்ணி அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டு கிடக்கிறாங்க. ஆகவே அதெல்லாம் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான பலனையும் வழியையும் வாசலையும் ஞானத்தையும் கிருபையும் சூழ்நிலைகளையும் இறைவன் உண்டாக்கி கொடுத்தாரே, அதன் பெயர் ஆசீர்வாதம் என்பதை மறந்து விட்டார்கள். இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பலனாக இருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்தி நம்ம அவர் நாம் உலகத்தை அந்த ஜனங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற காண்கின்ற அந்த ஆசீர்வாதம், இப்படி வேணா பிரிக்கலாம், காண்கின்ற ஆசீர்வாதம், காண முடியாத காணாத ஆசீர்வாதம். அந்த ஆவிக்குரிய பலம் தான் உண்மையான ஆசீர்வாதம். நம்ம பார்க்கிற அந்த வீடு, நிலம், காரு, பங்களாவிலெல்லாம் காண்கிற ஆசீர்வாதம் அல்லது ஆசீர்வாதத்தினால் வந்த விளைவுகள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் த பிளஸ்ஸிங்ஸ் என்று சொல்லலாம், கான்சிக்வன்சஸ் ஆஃப் த பிளஸ்ஸிங்ஸ் என்று சொல்லலாம், ரிசல்ட் ஆஃப் த பிளஸ்ஸிங்ஸ் என்று சொல்லலாம். அந்த ஆசீர்வாதத்தினுடைய விளைவுகள் நமக்கு
இந்த ஆசீர்வாதத்தின் அந்த ஆவிக்குரிய பலனை பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த காண்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு அது உண்டாகிறது. அதனால் கத்தர் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு நான் ஒன்றும் செய்வேனா, இப்படி தான் முதலாம் நூற்றாண்டிலே கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். வேலை செய்யாமல் இருந்தாங்க, ஏன்னா கத்தர் எல்லாம் கொடுத்துட்டாரு என்று சொல்லி வேலைக்கு போகாமல் இருந்தாங்க. அதை பவுல் வந்து சரி பண்ணுறாரு, ஒருவன் வேலை செய்ய மனதராக இருந்தால் அவன் உணவும் உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிடுகிறேன் என்று அவர் கட்டளையிடுகிறார். கொஞ்சம் திருப்பிங்க, ஒரு ரெண்டு இன்ச்சு. இன்னொரு 45 வருஷம்னால ஆசீர்வாதத்தை அர்த்தம் தெரியாமல் உட்காந்துட்டு கூடாது. அப்போ கத்தர் ஆசீர்வதிச்சிட்டாரா, நம்மளை உலகத்தோடு முடி ஆசீர்வதிச்சிட்டாரா? ஆமாம். நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? அடுத்த கேள்வி, நம்ம ஏன் ஜெபம் பண்ணணும்? அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அந்த ஆசீர்வாதம் நம்ம ஆவிக்குரிய பலனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதான் காண்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு சில வழிகளை தேவன் வைத்திருக்கிறார், சில முறைகளை தேவன் வைத்திருக்கிறார். பலாப்பழத்தை அப்படியே திங்க முடியாது, அதை சாப்பிட வேண்டிய முறைப்படி பிரித்தால் தான் சாப்பிட முடியும். இது போல தான் தேவன் ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். எடுத்துக்கொள்ள வேண்டிய முறைமைகள் இருக்கிறது, அந்த முறைமையின்படி போனால் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே தேவன் உலகத்தோட்டத்துக்கு முன்பதாகவே நம்மளை ஆசீர்வதித்திருந்தாலும் 2 பேதுரு 1:3 இந்த ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் என்று யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி விட்டது என்ற வசனத்திலிருந்தும் அதெல்லாம் கொடுத்தாச்சு, நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க என்று அவர்கள் இடறி போய் கிடக்கிறார்கள். அப்படி அல்ல, அண்ட சராசரத்தை ஆதாமுக்கு கொடுத்த கர்த்தர், ஆதாமுக்கு அண்ட சராசரத்தை கொடுத்த கர்த்தர் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அவன் செய்ய வேண்டிய வேலை இருக்குது, அவன் செஞ்சால் தான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்பது நீ விதைக்கிற விதைக்கு தண்ணீரையும் சூழ்நிலையும் கால சூழ்நிலையும் நிலத்துக்கு அந்த தன்மையும் கொடுத்து தேவையான மழையை கொடுத்து இதெல்லாம் பாதுகாத்து நீ விதைச்சது அறுக்கிறதுக்கு கிடைக்கப்பட்ட அந்த 90, 100, 150 நாட்கள் வரைக்கும் அதுக்கு தேவையான அனைத்தையும் அதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் தருவது தான் ஆசீர்வாதம். இனி நான் 100 மூட்டை நெல் ஆசீர்வாதம் இல்லை, 100 மூட்டை நெல் வருவதற்கு உனக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் தருவதற்கு பேர் தான் அந்த ஆவிக்குரிய பலன், அந்த ஆவிக்குரிய சூழலுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். அப்போ விதைத்தால் விளைந்து வரும் என்பது தான் ஆசீர்வாதம். அப்போ நீ விதைத்து அறுத்து கொள்ள வேண்டும் என்பது நியமனம், அது நியதி. குளிருது, நம்ம போத்திட்டு தான் ஆகணும். பசிக்குது, என்னை கத்தரை ஆசீர்வதிச்சிருக்கான்னு தண்ணி சாப்பிடாம போகிறேன், சோறு சாப்பிடாம போகிறேன். கத்தரை தான் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரே, நமக்கு எதுக்கு சோறு? கத்தரை தான் ஆசீர்வதிச்சிட்டாரே, வேலைக்கு போகாத. இன்னைக்கு நான் தான் சொல்கிறேன், கத்தரை ஆசீர்வதிச்சிட்டார்ல, நீ வேலைக்கு போகக்கூடாது. கத்தர் தமிழ்நாட்டை ரசிச்சிட்டார்ல, நீ சபை நடத்தாத, சபை நடத்தாத. கத்தர் தான் ஆசீர்வதிச்சார், தமிழ்நாடு ரசிச்சுட்டாரு, கல்வாரி சிலுவலை ரசிச்சுட்டாரோ இல்லையா? ஆமாம், ரசிச்சாச்சு. இனிமே ஒரு பிறக்க கடைசி, அந்த உலகத்தினுடைய கடைசியாக பிறக்கிற ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக இயேசுநாதர் மறுபடியும் பறக்கணுமா? இல்லை. அப்போ அவனை ரட்சித்து விட்டாரா? ஆமாம், ரட்சித்து விட்டாரு. அப்புறம் எதுக்கு சபை? இப்போ போட்டு சபையை போட்டு சபை எதுக்கு? நீ எதுக்கு வேலைக்கு போகிற? உன்னைதான் கத்தரை ஆசீர்வதிச்சாரே, ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் இலவசமாக கொடுத்துட்டேனாரே, நீ எதுக்கு ஆஃபீஸுக்கு போகிற? ஆஃபீஸுக்கு போகாத. சபை வேண்டாம், ஆஃபீஸ் வேண்டாம், காலைல சமைக்கூடாது. ஏன்? கத்தரவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. தோட்டத்துக்கு போகக்கூடாது. ஏன்? கத்தரவனை ஆசீர்வதிச்சிட்டாரு. உன் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பாத. ஏன்? உன் பிள்ளைய கத்தரை ஆசீர்வதிச்சிட்டாரு. உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கூட தேடாத. ஏன்? கத்தரை உன் பிள்ளைய ஆசீர்வதிச்சிட்டாரு. ஏற்ற வேலை வந்து இழுத்துட்டு போ உன் பிள்ளைய. இந்த கொளறி பொடிகள் இன்னும் தெரியல. கடைசியாக ஒரு சிலருக்கு பயம் வந்துருச்சு. சரி, பைபிளை பார்த்தா பயமாக இருக்குது, பைபிளே பார்க்காதீங்க, அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. பைபிளே தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, அதை பற்றி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த காரியத்தை புரிந்து வச்சுக்கொள்ளுங்க. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் ஒத்துழைப்பு இருக்கிறது, அதன் பேர் விசுவாச கிரியை. அதை பின்னாடி கூட பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில அடிப்படை காரியங்கள் போன தடவை நான் சொல்லி கொடுத்தேன். ரோமர் 4 நினைக்கிறேன், ஒரு வசனம் இருக்கிறது.
வாசனமா வருஷத்துக்கு பின்னாடி வந்த ஒரு உடன்படிக்கை. ஹலோ, ஒரு உடன்படிக்கை 430 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு உடன்படிக்கையை அது வியர்த்தமாக்க முடியாது. நல்ல வருதான், எங்க வருது? ரைட்ல, ரைட்ல வரும். பைபிள் படிக்கிற பொழப்பே இல்லை நம்ம கிட்ட. சரி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, களத்தேறுமோ இல்லை வேற எங்கேயாவது வரும் அப்படின்னா. அதனால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னுறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. யாருக்கு என்ன புரியுது? வேணி, உனக்கு என்ன புரியுது? கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன்னுறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. என்ன சொல்றாரு? சரி, நான் ஜான்சி ஜெயந்தி என்ன சொல்ற? அதுதான் தெரியுத. நியாயப்பிரமாணத்தை தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. சரி, அதாவது வெயிட் பண்ணுங்க, நான் 430 வருஷங்கிறத பார்க்கலாம், 700 வருஷம் வரும், 600 வருஷம் மினிமம் வருமா. இவர் ஏன் 430 வருஷம் என்று சொன்னார் என்றால், அந்த உடன்படிக்கை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு மூன்று பேருடையும் சந்ததி சந்ததியாக அப்படி சொல்லிட்டே வராரு. அதனால்தான் முற்பிதாக்களுக்கு பண்ணின உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டது. அப்போ யோசேப்பினுடைய சந்ததியில், யோசேப்பு வந்த பிறகு 430 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தாங்க, கவனிச்சுக்கோங்க. அது வரைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய காலத்தில், யோசேப்பினுடைய காலம் வரைக்கும் வாக்குத்தத்தம் இருந்தது. ஆபிரகாமோடு பண்ணின, ஆபிரகாமுக்கிட்ட கத்தர் பண்ணின வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்னா, உன் சந்ததியை உனக்குள்ளே நான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதியும் ஆசீர்வதிப்பேன் என்பது வாக்குத்தத்தம், அல்லது அவன் ஆசீர்வதிப்பேன் என்பது வாக்குத்தத்தம். இப்போ இவர் என்ன பவுல் பேசுகிறாருன்னா, ஒரு இதுதான் மூலப்பத்திரம், ஆபிரகாம்கிட்ட பண்ணதுதான் மூலப்பத்திரம் நான் வச்சுக்கோங்க. இந்த மூலப்பத்திரத்திலேருந்து 700 வருஷம் கழித்து நியாயப்பிரமாணங்கிற இன்னொரு பத்திரத்தை இவர் எழுதுறாரு. இப்போ அவர் கேட்குறாரு, இந்த 430 வருஷம் கழித்து நான் ஒரு பத்திரம் எழுதுனதுனால, 430 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணின அந்த வாக்கு தத்தம் வீணாகி விடுமா அப்படின்னு கேட்குறாரு. வீணாகாது. அப்போ என்ன சொல்ல வரேன், நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலம் கிருபையின் காலம், நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலம் கிருபையின் காலம், அது நான் வச்சுக்கோங்க கிருபையின் காலம். இப்போ இந்த கிருபையின் காலத்தில் தான் அவங்களாம் வராங்க. கிரியினால் ஆபிரகாம் ரட்சிக்கப்படலை, கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டான்.
அதுக்கப்புறம் பிள்ளையை பலி செலுத்தி கிரியினால் நீதிமானாக்கப்பட்டான். அது வந்து அது வேறு சப்ஜெக்ட்டு. அப்போ இப்படி நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடியே தேவன் உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுத்ததுனால அந்த கிருபை வீணா போயிடுமான்னு கேட்குறாரு. வீணா போகாதுன்னு பவுல் சொல்ல வர்றார். சரி, இப்போ நான் சொல்லவும் அந்த கருத்து என்னென்னா, இப்போ நியாயப்பிரமாணம் வந்துருச்சு, அது வரைக்கும் ஆண்டவுடைய பிள்ளைகளாகத்தான் இருந்தார்கள், அது வரைக்கும் ஆண்டவுடைய பிள்ளைங்களை தான் இருக்கிறாங்க. இப்போ நியாயப்பிரமாணம் வந்துருச்சு, இல்லை இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வழியே கிடையாது, நான் என்ன சொன்னாலும் நீ உங்களுக்கு புரியலன்னா அப்புறம் நான் போய் வெளியே போய் பேச எனக்கு மரியாதையே கிடையாது. என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து அப்பான்னா என்ன அர்த்தம், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்போ அடிமைனா என்ன அர்த்தம், இப்போ நியாயப்பிரமாணத்துக்குள்ளே வந்தவங்கள தேவன் அடிமைத்தனம் 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 என்று கர்த்தர் சொல்றார். ஏன் அவங்கள அடிமை என்று சொன்னார்? பிள்ளைங்களை போய் எப்படி அடிமை, எப்படி பிள்ளைங்க அடிமையெல்லாம் மாறினாங்க? ஜான்சி சொல்லுமா, பிள்ளைங்க எப்படி அடிமையாக மாறினாங்கன்னு கேட்குறேன். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தந்தம் பண்ணார் இல்லைங்க, சகோதரன் சொன்னார், நண்பன் சொன்னார், ரைட்டு. எப்படி அப்படி இருந்த ஜனங்கள் அடிமை என்கின்ற கட்டத்துக்குள்ளே போனாங்க? அன்னைக்கு ஆயிட்டாங்க. சிறுவேல் ஜனங்கள்லாம் விக்கிரத தாராச்சதுனால அடிமையாக போயிட்டாங்க. சொல்லுவேன், எப்போ அடிமையானாங்க, எப்படி அடிமையானாங்க, எதன் மூலமாக அடிமையானாங்க? பைபிளில் அடிமை அடிமைன்னு வர்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்லுது. கலை இப்படி கலத்தி நாளுக்கு வாங்க, 3:17 வாசிச்சிட்டிங்களையா, அப்படி நாளுக்கு வாங்க. ஒன்று கூட தேவையில்லை, 6 வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நல்லா கவனிக்கணும், நம்ம பிள்ளைங்களா தான் இருந்திருக்கிறோம், அல்லது யூத ஜனங்கள் அவங்க பிள்ளைங்களா தான் இருந்திருக்கிறாங்க, அப்படிதான் சொல்லுது. புத்திரராய் இருக்கிறபடியினால், நீங்க புத்திரன் தான், ஆண்டவருடைய பிள்ளைங்க தான், அப்படி அப்படி இருந்தீங்க, ஆனால் இடையில எங்கேயோ ஒரு அடிமத்தனம் வந்துருச்சு, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில், யாருடைய ஆவியை அனுப்புறாரு? இயேசுவோட ஆவியை அனுப்புறாரு. இயேசுக்கும் பிதாவுக்கும் என்ன உறவு? அப்பா பிள்ளை உறவு. அப்போ குமாரனுடைய ஆவி நமக்குள்ள ஊற்றப்பட்டுட்டா, இப்போ நமக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு வருதுன்னா அப்பா பிள்ளை உறவு, நமக்கும் இயேசுக்கு என்ன உறவு வருதுன்னா அண்ணன் தம்பி உறவு வருது. சரி, இது 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 பாயிண்ட் இல்லை. 7, ஆகையால் இனி நீ அடிமையாக இராமல், அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா, இனி நீ அடிமையாக இராமல் அப்படின்னு என்னத்தோம், இது வரைக்கும் அவன் யாராக இருந்திருக்கிறான், அடிமையாக இருந்திருக்கிறான், இனி நீ அடிமையாக இராமல், ஏன்னா அவன் புத்திரனாக இருக்கிறான், இனி நீ அடிமையாக இராமல் புத்திரனாக இருக்கிறாய், இனி நீ அடிமையாக இராமல் புத்திரனாக இருக்கிறாய், நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவ மூலியமாய் தேவனுடைய சுதந்திரனமாயும் இருக்கிறாய். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சரி, ஒன்றுலேருந்தே பாசிங்க திரும்பி புரியும். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாக இருந்தும் அவன் சிறுபிள்ளையாக இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ யூத ஜனங்கள் ஆவியில் எப்படி இருந்திருக்கிறாங்க? அவங்க சிறுபிள்ளையாக இருந்ததுனால அவங்களுக்கும் அடிமைக்கு என்ன இருந்துச்சு? ஆனால் அவங்க யார் தான்? ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். ஆனால் அடிமையாயிட்டாங்க. எப்படி அடிமையானாங்க, எதனால் அடிமையானாங்க? தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அவன் காலேஜெல்லாம் படித்து முடிக்கிற வரைக்கும் வாஜாடே உக்கார வாடா எழுந்துடா ஸ்லேட் எழுது மணல் எழுது அப்படின்னு சொல்லி அவன் உருட்டிட்டு தான் இருப்பான். ஆயா கூட உருட்டிட்டு தான் இருப்பா, வேலைக்காரி கூட உருட்டிட்டு இருப்பா, பட்டைசில் அடிப்பாங்க, போவாதுன்னா போகக்கூடாது, அதெல்லாம் முடியாது, கத்திக்கட முடியாது அப்படின்பா. பையன் கத்தி கேட்குறான், பிளேடு கேட்குறான், வேலைக்காரி தந்துடுவாளா? தந்தா இவ கழுத்து தலையில் இருக்காதே தலை, அதனால தர மாட்டா, உட்காரனா உட்காரணும். அப்ப தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் இன்னும் சொல்ல போனா வேலைக்காரிக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அப்படியே பாருங்க, நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில்
இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி, இது முக்கியமான விஷயம். இந்த புத்திர சுவீகாரம்னா இது இன்னும் கிறிஸ்தவனுக்கும் தெரியல, ஊழியக்காரனுக்கும் தெரியல. இப்போ நம்ம சொந்த பிள்ளையா தத்து பிள்ளையா? புத்திர சுவீகாரம்னா தத்தெடுக்கிறது. இப்போ நம்ம சொந்த பிள்ளையா தத்து பிள்ளையா? எங்க இத்தனை தடவை மேல புள்ள புள்ளன்னு சொல்றாரு இல்லைங்க, புள்ளைய பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஏன் திடீர்னு புத்திர சுவீகாரம்? புத்திர சுவீகாரம் என்பது மண்டையை போட்டு பிச்சுக்காதீங்க, நம்ம தத்து பிள்ளை கிடையாது, நம்ம சொந்த பிள்ளைங்க. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவன் அடிமையா இருக்கிறான் இல்லைங்களா, அதுக்கு பிறகு ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? 18 வயசு வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுல எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பார்ட்டி வைப்பாங்க. ஏன்னா திருச்சியில் கூட சோமவாரசம்பேட்டையில் 100 கிராமம் ஒளியிருக்காரு, இருக்கிறாரு கிறிஸ்டோஃபர்னு. அவர் பையன் இப்போ தான் வளர்ந்து 18 வயசு தாண்டின அடுத்த நாளே அவருடைய ஊழியத்தினுடைய ஃபவுண்டர் பேரில் 2 பேர் செத்துட்டாங்க, கிறிஸ்டோஃபர் அண்டு அவன் பேர். அவர் ஊழியத்தை ஆரம்பித்து 50 வருஷம் ஆச்சு, இவன் பிறந்து இப்போ 18 வருஷம் தான் ஆச்சு. இவன் மேஜரான உடனே அந்த 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 ட்ரஸ்டில் ஃபவுண்டர் பேரில் என்ன போட்டார்? இப்போ கூட அந்த புக்கு உள்ளே வச்சுருந்தேன். அதுல வந்து யார் பேரை சேர்த்துட்டாரு? பையன் பேரை சேர்த்துட்டாரு. ஏன்னா பையன், அதுதான் அதுதான் ஒரு தகப்பனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். 18 வயசு ஆன உடனே இதை செய்தி கேட்டுட்டு இருக்கிற சகானாலாம் பர்த்டே அன்னைக்கு போய் இதை எடுத்தான், லைசன்ஸ் எடுத்தான். ஏன்னா 18 வயசு என்ன செஞ்சிருச்சான், ஆரம்பிச்சிருச்சு, நான் இனி வண்டி ஓட்டலாம், அது வரைக்கும் வண்டி ஓட்டினா பிடிப்பான், லைசன்ஸ் எங்கள் அம்மா. 18 வயசுக்குள்ளே அவன் லைசன்ஸ் தரமாட்டான். அப்போ 18 வயசு பிறந்த அன்னைக்கு போய் லைசன்ஸ் எடுத்தான், ஏன்னா நான் வண்டி ஓட்டணும் அப்படின்ட்டு. இதே போல் வெளிநாட்டில் வந்து தன்னுடைய சொத்துக்கு, இப்போ ஒன்றும் இல்லை, ஜான்சி சொத்து, ஜான்சியும் ராஜாவும் செத்து போயிடுறாங்க. இப்போ ஹரிணியும், ஹரிணி அது பேர் என்ன, பூஜாவும் அந்த ராகுலும் அந்த வீட்டை நிலத்தை விற்க முடியுமா? விற்க முடியாது. எப்போ வைக்கலாம்? அந்த 18 வயசு. அப்போ அவனுக்கு 18 வயசு வந்த உடனே அந்த சொத்தை விற்கிறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது? அவன் மேஜர் ஆயிட்டான், மேஜர். இது போல வெளிநாட்டில் ஒரு பையன் மேஜர் ஆயிட்டானா ஒரு பெரிய டீ பார்ட்டி கொடுப்பாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் புத்திர சுவீகாரம். புத்திர சொந்த மகன்தான், சொந்த மகனா இருந்தாலும் கோர்ட்டில் கதைக்கு ஆகலையே, சட்டம் போட்டிருக்கானே, லீகலா அவனை பையனாக்குறாங்க, அது பேரு புத்திர சுவீகாரம், அடாப்ஷன் பேரு. எந்த உதாரணத்துக்காக கத்தர் சொன்னாருங்கிறதையே மறந்துட்டு நம்ம புத்தி, நம்ம வந்து தத்து பிள்ளைங்க, நம்ம புரட்சி பேய்க்கு பிள்ளையா இருந்தோம், கத்தர் நம்மளை தத்து எடுத்துக்கிட்டாருங்கிற மாதிரி பேசுறாங்க. இந்த வசனத்துல, இந்த அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து பேசிட்டு இருக்கும் பொழுது எதை பத்தான் பேசிட்டு இருக்கிறாருன்னா, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருக்கும் காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம், நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக. அங்க குத்து குத்துரா இருப்பாருங்க. அப்ப எப்ப புத்திர சுவீகாரம் வருதுன்னா, நியாய பிரமாணத்திலிருந்து நீ வெளியே வந்தாதான் உனக்கு என்ன வரும், புத்திர சுவீகாரம் வரும். அப்ப அடிமை எங்க அடிமைப்பட்டிருக்கிறோன்னு சொன்னா, நியாய பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நியாய பிரமாணம்னு சொன்னாவே அதை செய்யாத இதை செய்யாத. அப்ப இந்த நியாய பிரமாணம், நியாய பிரமாணம் வந்த உடனே சட்டம் யாருக்கு தான் வரும்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு சட்டம் கிடையாது, பிள்ளைகளுக்கு அன்பு, மற்றவர்களுக்கு சட்டம். இப்ப சட்டத்தை போட்டு அடக்கி ஒடுக்கி சில காலத்துல உங்களுக்கு கத்துக்கலாம், கத்துக் கொடுக்கலாம் சில விஷயத்தன்னு சொல்லி தேவன், அவதான் அவங்க சொன்னதுனால நாங்க எல்லாம் கீழ்ப்படிய முடியும்னு தலகணத்துல ஆடுனதுனால அவனால பரிசுத்தமாய் வாழ முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்துவிப்பதற்காக ஆண்டவர் அவர்களை சோதிக்கும்படியாக இந்த நியாய பிரமாணத்தினால கொடுத்தாங்க, நியாய பிரமாணத்தை. ஏன்னா இவங்க முடியும்னு சொன்னாங்க. என்னங்க இவங்க முடியும்னு சொன்னாங்க? நீ கிரியினால நீதிமான் ஆக முடியாதுங்கிறதா விஷயம். உபாகம் 8:2, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும்
தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு இப்படி அப்படி கொண்டு போறார். இப்ப என்ன சொல்றேன் நான் அப்படின்னா, இந்த 613 கட்டளையை கொடுத்தது எதுக்கு அப்படின்னா, அவருக்கு தெரியும் இவங்களால கீழ்படிய முடியாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று யாத்திராகமம் 19 இவன் சொல்லிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் 20 தராரு, 19 அதிகாரத்துல எல்லாம் சொல்லிடுறாங்க, நாங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறோம் சொல்லிட்டு வாயை கொடுத்து புண்ணாக்கிறாங்க. அப்போ புண்ணாக்கின நிமித்தமாக இவங்களால கீழ்ப்படிய முடியாதுங்கிறத அவங்க உணர்த்து வைக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய பரிசுத்தனா என்னங்கிறது அவங்களுக்கு இதுதான் சந்தர்ப்பம் கத்திருக்கு. டக்குன்னு உள்ள விட்டாரு அவர். ஓகே அப்படின்னா ரைட், ஓகே 613 கட்டளை சுமந்துக்கோ என்று சொல்லி இந்த 613 கட்டளையை கொடுத்தாரு. இப்ப 613 கட்டளை அவங்க வாங்கும் போது அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, நல்லா கவனிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 3 வரைக்கும் ராகுல கொஞ்சிட்டு இருந்தேன், பூஜாவை கொஞ்சிட்டு இருந்தேன். 3, 4, 5 வந்து நாங்க எங்க துரத்தி விட்டோம், ஸ்கூலுக்கு துரத்தி விட்டோம். இப்ப சுதந்திரம் பிடுங்கப்பட்டது போல இருக்கிறது. இதே உதாரணம் தான் பவுல் சொல்றார், இதே உதாரணம் சரி கவனிப்போம். அப்ப என்ன சொல்றாரு, கலாத்தியர் 3 எனக்கு பைபிள் வந்து டக்குன்னு எடுத்துருவேன். இந்த வசனம் எங்கே இருக்குன்னா, லெஃப்டில் ரைட்டில் மேலே உபாத்தியன் வரும்ல, அந்த உபாத்திக்கு கீழ்பட்டிருக்கிறீங்கன்னு சொல்லுவார்ல, அதே தான் கலாத்தியர் 3:23-22 வாசிக்கிறேன். கலாத்தியர் 3:22 எல்லாம் அதே தான். அப்படி இராதபடினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்துவம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அழைக்கப்படுது. லாக் பண்ணிட்டாரு பாருங்க. எப்ப பாவத்தின் கீழ் கொண்டு வர முடியும்னா, நியாயப்பிரமாண சட்டம் கொடுத்தாதான் இவங்க யாருன்னு ஒத்துக்குவானுங்க. பாவம் பாவின்னு ஏங்க பொய் சொல்லாதேன்னு சொல்லிட்டாருங்க. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க, சாதாரண நினைச்சுக்கிட்டாங்க. ரைட்டா, பொய் சொல்லாம ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பொய் சொல்லணும்னா அது ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்தாலும் ஏதாவது ஒரு பொய் என்ன செஞ்சிடறோம், இப்போ ஜான்சி பொய் சொல்ல வச்சிருவேன். ஏன்னா கால ஜபம் எப்படிஞ்சுன்னு கேட்டால் சூப்பர்ன்றோம். ஒரு வார்த்தைக்காக சொல்ல வரேன். இட்லி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், இட்லி நல்லா இருந்துச்சுங்க. சட்னி எப்படி இருக்குது, இப்படி நம்ம பொய் சொல்லி பழகிட்டோம். கவனிங்க, இப்படி உங்களால் முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அப்போ முடியாதுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவன் இதெல்லாம் கொடுத்தாரு. இப்படி சட்டம் வந்த உடனே இவங்க என்ன ஆகிட்டாங்க, சரி கவனிங்க, ஏகமாய் பாவத்தின் அடைத்து போடுது. 23, அதனால் விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே, விசுவாசம் வருதுன்னா இயேசு வர்றதுக்கு முன்னாடி நர்த்தம். எபிரேயர் 11:5 வாசிச்சே, விசுவாச வீரர்கள் பட்டியல், அதில் யார் தெரியுமா வரல, ஆபேலிருந்து வருவாங்க. ஆனால் மோசேலிருந்து இயேசு வரைக்கும் சொல்ல மாட்டார். ஏன்னா அது வந்து அது வந்து விசுவாசமே இல்லை. ஏன்னா அது நியாயப்பிரமான காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்க. அதாவது மோசேனா மோசேக்கு பிறகு வந்தது. எப்படி யார் வராங்க, கிதியோன் பாராக்கெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி இருந்தவங்களா. சரி நான் சொல்கிறேன், என்ன பாயிண்ட் நான் சொல்கிறேன். சரி நான் சொல்கிறேன், அங்கே விசுவாசத்தினாலே சரி, அது வேற பாயிண்ட் போயிருப்பாங்க, நான் மாற்றி சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிட்டோம், இங்கே வருவோம். விசுவாசம் வருகிறதுக்கு முன்னே, நியாயப்பிரமாணம் இருக்கும்போது விசுவாசத்துக்கு வேலை கிடையாது. அதை நான் வச்சுக்கணும், விசுவாசத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கு சம்மந்தம் கிடையாது. நீ ஒழுங்காக இருந்தால் ஆசீர்வாதங்கிறதுக்கு பேர் விசுவாசம் அல்ல. ஆண்டவர் என்ன, ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறதுனால ஆசீர்வதிக்கப்படுறது வேற. அப்போ நியாயப்பிரமாணம் வேற, விசுவாசம் வேற, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல வருவோம். விசுவாசம் வருகிறதற்கு முன்பே, அதாவது இயேசு வரதுக்கு முன்னாடி,
வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக, அப்ப இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும், ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாக. ஏன் அடைக்கப்படணும்? நீ பாவின்னு தெரிஞ்சாதான் பாவ மன்னிப்பு கேட்ப. அப்ப நீ பாவின்னு தெரியணும்னா உனக்கு ஒரு கண்ணாடி வேணும், உன் மூஞ்சில் அழுக்கு இருக்கு, நீ ஒத்துக்கிட்டாதான் நான் சோப்பு தர முடியும். ஆண்டவர் வெயிட் பண்றாரு, நான் சுத்தம் நினைச்சிட்டு இருக்கிறேன், இல்ல நீ அழுக்குன்னு உன்னை காட்டணும். அதுக்காக நியாயப்பிரமாணங்கிற கண்ணாடி வச்சாரு. ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். பாத்தீங்களா, இப்ப நியாயப்பிரமாணங்கிற ஒரு ஸ்கூலை மனசுல வச்சுக்கிட்டு அந்த நியாயப்பிரம் ஒரு பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறோம், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எல்லாம் ஒரு கோர்ஸ் முடிகிற வரைக்கும் அந்த காலத்துல போய் சேர்த்துருவாங்க, கோர்ஸ் முடிகிற வரைக்கும் வர முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்தவனிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. உபாத்தினா டீச்சர். அது ஒரு மாசம் ஒரு நாளா இருக்கட்டும், ஒரு மாசமா கோர்ஸா இருக்கட்டும், நம்ம பிள்ளைய போய் படிக்க வைக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், 9 மணிக்கு ஸ்கூல் பெல் அடிக்கும் போது உன் பிள்ளை இன்னும் ஆயிடுச்சுன்னா 9:01 உன் பிள்ளைக்கு காயம்பட்டா யாரு ஜவாப் எடுக்கணும்? ஸ்கூல் எடுக்கணும். 5 மணிக்கு பெல் அடிச்சு 5:01 உன் பிள்ளை காயம்பட்டா அது உன் பொறுப்பு, நீ வந்து கூட்டிட்டு போயிடணும். 5 மணி வரைக்கும் உங்க பொறுப்பு. அதே அர்த்தத்தை அவர் சொல்றாரு, அப்பா அம்மா வர வரைக்கும் ஒரு வாத்தியாரு பிள்ளைய வச்சிட்டு இருப்பான், அப்பா அம்மா வர வரைக்கும் ஒரு வாத்தியாரு பிள்ளைய வச்சிட்டு இருப்பான். அப்பா அம்மா வந்த பிறகு மரியாதையா பிள்ளைய கொண்டு வேணா கொடுத்துடணும், அப்பா அம்மாவிட்ட கொடுத்துடணும். அந்த அர்த்தத்தில் இப்படி சொல்றாரு பாருங்க. நியாயப்பிரமாணத்தின் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்தனிடத்திலே வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது, டீச்சரா இருந்துச்சு. விசுவாசம் வந்த பின்பு அப்பாவே வந்துட்டாரு, சொந்தக்காரனே வந்துட்டான். நாம் உபாத்திக்கு கீழானவர்கள். இப்ப இனிமே 5 மணிக்கு விட்டுருச்சுன்னா வாத்தியார் உட்காரனா உட்காரணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா அப்பா வந்துட்டாரு. கோர்ஸ் முடிஞ்சு போச்சு, கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப கோர்ஸ் முடிஞ்சிருச்சு. அப்ப விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழான அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. பாத்தீங்களா, மறுபடியும் அதே பாயிண்ட், புத்திரராய் இருக்கிறீர்களே. இந்த 2 பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். புத்திரன்னா யாரு, அடிமைனா யாரு? இப்ப கலாத்தியர் 4 நம்ம வாசி வசனத்துக்கு நம்ம போவோம். 7, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். இனி நீ அடிமையாயிராமல், இப்ப நம்ம அடிமைனா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு உள்ள இருக்கும் பொழுது, ஏன்னா நியாயப்பிரமாணம் முழுவதுமே சட்டத்திட்டங்கள். அப்ப சட்டத்திட்டங்கள் பிள்ளைக்கு கிடையாது. வீட்டுக்குள்ள பிள்ளைக்கு சட்டம் போட்ட வச்சுட்டு இருக்கிறோம், இல்ல ஃப்ரீயா வச்சுட்டு இருக்கோம். ஸ்கூல்ல அப்படி இல்லை, ஸ்கூல்ல வந்து 3/4 நேரம் உட்காந்து ஆகணும், வெளியே போனா கேட்டுட்டு தான் போயாகணும், உள்ள வந்தா கேட்டுட்டு தான் வந்தாகணும். இதுதான் சட்டத்திட்டங்கள் ரைட்டுங்களா. இப்ப ஆண்டவர்கிட்ட அப்பா வீட்டுக்கு வந்தோடனே அந்த சட்டத்திட்டம் மாறிடுது. அதுதான் அவர் பேசுறார். ஆபிரகாமுடைய காலத்திலிருந்து யோசு மோசேயின் காலம் வரைக்குமே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது சின்ன குழந்தைங்க, நான் விட்டுட்டேன், கிருபையில நடத்திட்டேன், இப்போ கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்து வருது, இப்போ நான் கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கிறேன் அப்படின்னு நியாயப்பிரமாணங்கிற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாரு. இப்போ பிள்ளைங்க நல்லா வளர்ந்துருச்சு, இப்ப படிச்சிருச்சு. படிக்கிறது எதுக்கு? கற்க கசடற கற்பவை கற்றப்பை நிற்க. இப்ப படிச்சாச்சு ரைட்டா. ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு ஒரு விடுதலை வேணும், இப்படியே வாழ முடியாது, கெடா வெட்டிக்கிட்டே நான் சாக முடியாது, இதுக்கு ஒரு விமோச்சனம் இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமா உன் தப்புக்கு காரணம் ஆதாமனுடைய பாவ வித்து, அதுக்கு நீ மாறணும்னா இப்போ நீ பாவ வித்துக்கு செத்து பரிசுத்த வித்துக்கு பிறந்தாகணும் என்று சொல்லி மறுபிறப்பு என்கின்ற காரியத்தை கொண்டு வந்து மறுபடியும் கர்த்தர் நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மளை வெளியே எடுக்கிறார். நியாயப்பிரமாணத்திலிருந்து வெளியே எடுக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு பேர் என்ன? அடிமைன்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறான்னு சொல்லும் போது இப்ப நம்ம எப்படி நடத்துறாரு? புத்திரனா, இதுலதான் ரைட் ஹேண்டுக்கு போயிட்டாங்க. அப்ப இனிமே நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது அப்படின்னு வந்துட்டாங்க. அங்கதான் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது. அடிமையா இருக்கும் பொழுது சட்டத்தின்படி தான் தண்டிக்க முடியும். கவனிங்க, இப்ப ஹெல்மெட் போடல. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க ஃபேஸ்புக்ல, வண்டி பேரு டாடா ஏசி, வண்டி பேரு வாகனத்தின் பேர் நேம் ஆஃப் த வெஹிக்கிள் போடுறான், டாடா ஏசி. வெஹிக்கிள் டைப் வந்து டாடா ஏசி. என்ன காரணத்தால் பெனல்ட்டி போட்ட அப்படின்னா ஹெல்மெட்னு போட்டிருக்கான், போட்டு ஃபைன் போட்டுட்டு சீல் அடிச்சு குத்திருக்கான். பணம் பிடுங்கிறதுல எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கிறாங்க, என்ன எழுதணும்னு கூட தெரியல, எழுதி கொடுத்துருக்கானுங்க. சரி,
இப்போ 500 ரூபா ஹெல்மெட் போடாட்டி 500 ரூபா ஃபைன் வச்சுக்கோங்களேன், நல்லா கவனிச்சுக்கோங்களேன், ஹெல்மெட் போடாட்டி 500 ரூபா ஃபைன். இப்போ ஹெல்மெட் போடாமல் வந்ததுனால உன்னை பலர் பலர் நாலு அப்பு நாலு லத்தியில் நாலு சாத்து சாத்த முடியுமா போலீஸ்காரன் சொல்லுங்க? சாத்த முடியாது, சாத்தக்கூடாது. ரைட்டா? 1000 ரூபா ஃபைன் போட முடியுமா? இல்லை 1000 ரூபா ஃபைன் போட முடியாது, போட முடியாது. எப்படி நினச்சா போடலாம்? அப்படிலாம் முடியாது. இல்லை 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 அப்படிலாம் போட முடியாது. சரி கேளு கேளு கேளு, ஹெல்மெட்டுக்கு இவ்வளோதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாவே. அது எனக்கு நான் சொல்ல வந்த காரணத்தை விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போ சட்டம்னா என்ன புரியுதுங்களா, அன்புனா என்ன, தண்டனைன்னா என்ன, சிச்சைன்னா என்னன்னு விஷயம் தெரிஞ்சுக்கலன்னா உழுந்து கலப்பீங்க மறுபடியும். சட்டம் தண்டனை, சட்டம்னா தண்டனை இருக்கும், குடும்பம்னா சிச்சை இருக்கும். குடும்பம்னா சிச்சை, அரசாங்கம் என்னை சிச்சிக்கல, அரசாங்கம் என்னை தண்டிக்கிறது நான் செஞ்ச தப்புக்கு. நீ உன் பிள்ளைய நெருப்பு வச்சு கொளுத்தினாலும் சூடு போட்டாலும் அதுக்கு பேர் தண்டனை கிடையாது, அதுக்கு பேர் என்ன? சிச்சை. இது ரெண்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நாம் கண்டுகொள்ளாவிட்டால் இன்றைக்கு உருண்டு கிடக்கிற எல்லாத்தையும் போல நம்மளும் கீழே உருண்டு தான் கிடக்கணும். அது தெரியாமனால்தான் எல்லாம் தம்கடிட்டு இருக்கிறாங்க. தண்டனை வேற, சிச்சை வேற. தண்டனை என்பது சட்டத்தோடு ஒட்டி வருவது, சிச்சை என்பது அன்போடு ஒட்டி வருவது, உறவோடு ஒட்டி வருவது. அப்பா புள்ள இந்த உறவுல வரும்பொழுது அந்த சிச்சை என்பது வரும். அப்போ நம்மளை லத்தியில் 4 அடி சாத்த முடியாது, ஏனென்றால் சட்டத்தில் அது கிடையாது, சட்டத்தில் அது கிடையாது. புரிஞ்சிட்டிங்களா? இதே பையன் ஹெல்மெட்டு போடாமல் போகிறான், அப்பா சொல்கிறாரு ஹெல்மெட்டு போட்டு போன்னு, அதெல்லாம் முடியாதுங்கிறான். என்ன நான் பாட்டு சொல்லிட்டேங்க, நீ கேட்க மாட்டேங்கிற அப்போ 4 தப்பு தப்புறாரு. யார்? அப்பா தப்புறாரு. இங்கே 500 ரூபா ஃபைன் போட முடியாது, ஏனென்றால் இவன் அரசாங்கம் அல்ல, இது குடும்பம். அப்போ இவனை 4 தட்டு தட்டார் புடனிலே, தட்டினா பொத்து போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பாக்கள். அப்போ இதுக்கு பேர் என்னென்னா சிச்சை, இதுக்கு பேர் தண்டனை கிடையாது, இதுக்கு சிச்சை. இப்போ நம்ம அடிமையாக இருக்கும் பொழுது சட்டம் இருந்தது, ஆகவே தண்டனை இருந்தது, அதாவது ஆக்கணி தீர்ப்பு. இப்போ அது எடுத்தாச்சு, இப்போ புத்திரனாக கொண்டு வந்தாச்சு, இப்போ நமக்கு தண்டனை கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்ல வந்தா இவனுக்கு எல்லாம் ஒரே தூக்கா தூக்கிட்டு நீ என்ன பாவமானவனுக்கு என்ன இல்லை அப்படி வந்துட்டானுங்க. அங்கே தான் தப்புன்றீங்க. தண்டனை செய்யாததை சிச்சை செய்து முடிக்கும். சிச்சை கீழே கடந்து ஒன்று பொறுக்கிட்டா அரசாங்கத்தில் வந்து ஃபைன் போடுவாங்களா? கிடையாது. ஆனால் அம்மா என்ன செஞ்சா? சூடு போட்டுட்டா நம்ம சபையில். இது என்ன? அது இதுதான் சிச்சை. நான் கடந்த பாசஸ்மெண்டில் சொன்னேன், அப்பா பேசாமல் சட்டம் இருந்தால் கூட பரவாயில்லன்னு தோணுது எனக்கு அப்படின்னு நான் நினச்சேன். பேசாமல் சட்டம் இருந்தால் போதும், உனக்கு தேவை என்னையா? இந்தா தூக்கிட்டு போ, 4 இட்லி உனக்கு வேணுமா? வேணியா தான் வரும். ஊழித்த பார்த்தனா காணிக்கிறது எண்ணி வச்சனா இந்த நான் கிளம்பிட்டேன் விடு, வேலை முடிஞ்சு போச்சு, உனக்கு வேற என்ன வேணும்? அது சட்டம். இப்போ ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ யாரும் சட்டம் போடக்கூடாது. சட்டம் என்ன? சட்டம்னா எப்படி வேணால் செஞ்சுட்டு போயிடலாம். ஏன்னா அதாவது நீ சொன்னதை நான் செஞ்சுக்கிறேன். ஆனால் இந்த அன்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா இங்கே மாட்டிக்கிட்டோம், இங்கே வசமாக மாட்டிக்கிட்டோம். ஆண்டவர்கிட்ட செம பிடி பிடிச்சிக்கிட்டாரு. இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது. கீழே கடந்து எடுத்ததுக்கு சூடா? இருக்குது சிச்சா. இது ரொம்ப ஓவர் ஆடிச்ச. சரி, அதில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை நான் புரிய வச்சது, நான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்றான், இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கோங்க. நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்கும் பொழுது சட்டம் இருந்ததுனால அவங்க அடிமையாக இருந்தாங்க. இப்போ நம்மளை என்ன ஆக்கிட்டாரு? குமாரனுடைய ஆவி அனுப்பி அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவியாத்தனுடைய ஆவி அனுப்பிட்டாரு. இனி நீங்கள் அடிமையாக இராமல் புத்திரராக இருக்கிறீர்கள். இப்போ நம்மளை புத்திரனாக மாற்றிட்டாரு, இதுக்கு பேர் புத்திர சுவீகாரம், மேஜர் ஐட்டம். இப்போ நமக்கு சட்டத்தின்படி நம்மளை தண்டிக்க முடியாது, ஏன்னா அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, ஏன் மிரட்டுற, ஏன் மிரட்டுற, ஏன் மிரட்டுற, ஏன் மிரட்டுற, ஏன் மிரட்டுற. இதுதான் அவங்களுடைய கேள்வி. நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, ஏன் மிரட்டுற? நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போனதுனால தான் அப்போ மிரட்ட வேண்டியதாகவே இருக்கிறது. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தாச்சு வீட்டுக்கு, அவன் பாடம் தான் சொல்லி கொடுத்தான், அவன் ஒழுங்கு சொல்லித்தரல. இப்போ இங்கே நாங்கள் ஒழுங்கு சொல்லித்தரோம், நீ எப்படி வாழணுங்கிற அந்த ஒழுங்குக்குள்ளாக ஒரு தாய் தகப்பன் பிள்ளையை நடத்துவது போல இப்போ ஆண்டவர் நம்மை நடத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு.
பிள்ளையா நினைச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்ப இந்த ரெண்டு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்ப அடிமை கிடையாது, புத்திரனா வந்துட்டோம். புத்திரனா இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்கு? தண்டனை கிடையாது, நமக்கு என்ன இருக்கு? சிக்ஷை இருக்குது. இதை ஒன்றரை வருஷமா காலேஜ் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நான் அடிமை இல்ல, நான் புத்திரனா இருக்கிறேன். புத்திரன் ஆவதற்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. இன்னொரு ஸ்டெப்பு பவுல் ரகசியமா ஒன்று சொல்கிறார். இப்போ நம்ம புத்திரன் ஐட்டமா இல்லையா? ஐட்டம். இந்த இடத்துல பவுல் நீ புத்திரன் ஐட்டன்னு சொல்லிட்டார். ஆனால் ரோமர் 8:14 போகும்போது அங்கே ஒரு அங்கே இதே காரியத்தை வேறு விதமாய் சொல்லுகிறார். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரெண்டும் ஒன்றுதான். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. இப்ப இங்க என்ன சொல்றாரு? ஆவியானவரால் நடத்தப்படணும். அப்படின்னா எதால நடத்தப்படக்கூடாதுங்கிறாரு? நியாயப்பிரமாணத்தினால் நடத்தப்படக்கூடாது என்று அவர் சொல்ல வர்றார். அப்ப நியாயப்பிரமாணத்தை விட்டுட்டு ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நடத்திப்புக்கு விட்டு கொடுத்து வருகிறவன் தான் புத்திரன். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். ஆண்டவருடைய நடத்திப்பு நமக்கு புரியணும், ஆவியானவரால் நடத்தப்படணும், ஆவியினால் நடத்தப்படணும், அன்பினால் நடத்தப்படணும், சட்டத்தினால் நடத்தப்படக்கூடாது. நியாய எங்க சுத்தி வளைச்சு பார்த்தாலும் நியாயப்பிரமாணத்தை தள்ளி விட்டுட்டு இங்க வெளியே வந்துடணும். இப்ப இந்த நியாயப்பிரமாணம்னா என்ன என்பதை நீங்க சரியா விளங்கிக்கோங்க. கீழ்படிந்தால்தான் ஆசீர்வாதம் என்று தேவன் சொன்னாரா? இல்ல, அது நியாயப்பிரமாணம். இப்ப கீழ்படியாட்டினாலும் ஆசீர்வாதமா அப்படின்னா இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு, அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஆமா, கீழ் நம்மள தேவனை ஆசீர்வதிச்சுட்டு இப்ப கீழ்படிய சொல்றாரு. நியாயப்பிரமான காலத்துல கீழ்படிஞ்சா ஆசீர்வாதம் சொன்னாரு. இப்ப ஆவியின் காலத்துல, புதிய உடன்படிக்கையின் காலத்துல ஆசீர்வதிச்சுட்டு கீழ்படிய சொல்றாரு. இப்ப இந்த ஆசீர்வாதம் என்ன? கீழ்படிவதற்கான பலனை தேவன் நமக்குள்ள தந்துட்டாரு. இப்ப நம்ம கீழ்படியணும். கீழ்படிந்தாதான் மறுபடியும் ஆசீர்வாதம். அவனுக்கு கீழ்படியவே பலன் இல்லை, அவன் ஆசீர்வாதத்தையே பெற முடியாது. ஆசீர்வாதத்தையே பெற முடியாது. நமக்கு கீழ்படிவதற்கான பலனை கொடுத்துட்டாரு. இப்ப நம்ம கீழ்படியணும். கீழ்படிந்தால்தான் அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியும். இது கத்துக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான ஞானிகளுக்கெல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதும் எனக்கு தெரியல. கீழ்படியாட்டினாலும் ஆசீர்வாதம், நீ கீழ்படிஞ்சதுனால ஆசீர்வாதம் அல்ல என்று மாறுதட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதம் நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பலன் என்பதை மறந்து விட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன அடைவீங்க? பலன் அடைந்து சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப சாட்சியா இருக்கிறது நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு என்ன தந்தாரு? பலன் தந்தாரு. என்ன பலன்? பணம் தரல, பலன் தந்தாரு. சாட்சியாய் வாழ்வதற்கான பலன், பரிசுத்தமாய் வாழ்வதற்கான பலன், அதுதான் ஆவியானவர். இதுக்கு மேல நமக்கு புரிய வைக்க முடியாது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் சாட்சியாய் வாழ்வதற்கான பலன், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு புறப்பட்டு போகாதிருங்கள். பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைந்து. அப்ப பலனை தந்திருக்கிறார், கீழ்ப்படிவதற்கான பலனை தேவன் தந்திருக்கிறார். இப்ப கீழ்ப்படிந்து நாம் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இது புரியலன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இது அவர்களுக்கு புரியல. என்னடா பைத்தியகாரத்தனமா மறுபடியும் கீழ்ப்படின்னு சொல்ற அப்படிங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வருஷம் போனதான் தெரியும். அவரே கீழ்ப்படிஞ்சு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. இப்ப என்னையே கீழ்ப்படிய சொல்ற? நியாயப்பிரமாணத்து ஆசீர்வாதத்தை உன்னால வாங்க முடியாதுன்னா அவர் கீழ்ப்படிஞ்சு என்ன வாங்கி கொடுத்தாரு? அப்ப நீ எது கீழ்ப்படினும்? நீ கீழ்படி. கீழ்படிஞ்சது ஆசீர்வாதமா? அவங்க கேள்வி. ஏன் சப மக்களை கீழ்படிய சொல்றீங்க? ஏன் நியாயப்பிரமாணத்தை பேசுறீங்க? ஏன் அதை செய்யாத இதை செய்யாதுன்னு சொல்றீங்க? நியாயப்பிரமாணத்தின் படி சொன்னீங்கன்னா சாபம் வரும். நியாயப்பிரம் நான் அதுல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றேன், தயவு செய்து மறந்துடாங்க. இது கத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். இது கத்தர் எனக்கு தந்த ஞானத்துக்காக. இன்றைக்கு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனுஷனை தண்டிக்க முடியுமா? முடியாது. யூதனையும் தண்டிக்க முடியாது, என்னையும் தண்டிக்க முடியாது. உனக்கும் எனக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது. அதை பத்தி பேசுறது கூட யோகியதை கிடையாது. இவங்க என்ன சொல்றாங்க? நியாயப்பிரமாணத்தின்படி நடத்துனீங்கன்னா மறுபடியும் சாபம் வரும். எப்படி வரும்? எப்படி வரும்? அவர் தான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு நியாயப்பிரமாணத்தை கிழிச்செஞ்சிட்டு அடுப்பில் வச்சுட்டு போட்டாரே.
இன்னைக்கு பொய் சொல்லாதேன்னு சொன்னா நீ பொய் சொல்ல முயற்சி செய்தால், பொய் சொல்லக்கூடாது இருக்க பொய் சொல்லாது இருக்க நீ முயற்சி செய்வாயானால் உனக்கு சாபம் வரும் அப்படின்னு இன்னைக்கு ஏன் பிரசங்கம் பண்றாங்க எனக்கு ஒன்னும் புரியலையே. நான் சொல்ற பாயிண்ட் ஜெயந்தி உனக்கு புரியுதா? தூங்கிட்டு இருக்கிறியா? இல்ல 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 இல்ல, நான் சொல்றது பாயிண்ட். ஐயோ, இப்ப கிருபையின் உபதேசக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, பொய் சொல்லாது இருப்பாயாக கத்த சொல்லியிருக்காருல்ல, அப்ப நான் பொய் சொல்லாது இருக்க நான் முயற்சி பண்ணும் பொழுது, நான் பொய் சொல்லாதே நான் சொல்லும் போது ஜனங்களை சாபத்துக்கு உட்படுத்துகிறேன் அப்படின்னு பிரசங்கம் பண்றாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள், நியாயப்பிரமாண கிரியைக்காரராக யாவரும். அப்ப ஏன் நியாயப்பிரமாண கிரியை செய்ய சொல்லுகிறாய்? இது நியாயப்பிரமாணமே இல்லை. இப்ப நீ நியாயப்பிரமாண கிரியை செஞ்சாலும் சாபம் வராது, ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கத்தர் கிழிச்சிட்டாரு, சாபத்தையும் கிழிச்சிட்டாரு. இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி உனக்கு தண்டிக்கவே முடியாது, உனக்கு தண்டனையே கிடையாது. அவர் சொன்னது என்னன்னா, அது கொஞ்சம் இன்னும் மைனூட்டா நீ தெரிஞ்சுக்கோ ஜெயந்தி, வேணி நீயும் தெரிஞ்சுக்கோ. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உன் கிரியினால நீ ரட்சிக்கப்பட முடியாதுங்கிறதுக்கு கத்தர் அழுத்துறாரு. அந்த அப்படி நீ நியாயப்பிரமாணத்தின் மூலமா ரட்சிக்கப்படும் நீ நினைச்சனா, நீ நிச்சயம் சாபத்துக்கு தான் போகணும் என்று. அந்த சாபம் என்ன சாபம்னா, நீ ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்றாரு. அப்பயும் நியாயப்பிரமான சாபம் வராது. நியாயப்பிரமான சாபத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. கத்துறதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு. இன்னைக்கு போய் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படின்னு சொன்னா நியாயப்பிரமான சாபம் வரும்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு சாபமும் நமக்கு வராது, அது தைரியமா இருங்க. ஆனால் ஆசீர்வாதத்தை தந்துட்டேன்னு சொன்னா, ஏன் உனக்கு ஆசீர்வாதம் இல்லை தான் என்னுடைய கேள்வி. ஏன் பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பாருங்க, நீ மேன்மையாகல, ஏன் மேன்மையாகல என்று சொன்னால், மேன்மையாவதற்கான பலத்தை தேவன் தந்திருக்கிறார். அன்னைக்கு எத்தனை கஜகர்ணம் போட்டாலும் ராஜாவாக முடியாது. இன்றைக்கு தேவனுடைய வித்துக்கு நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால், பூமியில் இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கலாம் நம்பர் ஒன்னாய் வருவதற்கான பலன் சூழலை தேவன் நமக்கு தந்து விட்டார். இதை பயன்படுத்தி நம்ம என்ன ஆகணும்? நம்பர் ஒன் ஆகணும். மிஸ்டர் வேர்ல்டுக்கு ஒருத்தங்க ட்ரைனிங் தராங்க. ஒரு சின்ன கடைசி எக்ஸாம்பிள், மிஸ்டர் வேர்ல்டுக்கு ஒரு ஒரு ட்ரைனிங் சென்டர் இருக்குது, அதுக்குள்ளே போனால் தான் மிஸ்டர் வேர்ல்டு ஆக முடியும் அப்படி வச்சுக்கலாமே. அந்த கோச்சிங் சென்டரில் உனக்கு அட்மிஷன் போட்டார் கத்தர், அந்த கோச்சிங் சென்டரில் உனக்கு. ஆனால் எத்தனை கோடி கொடுத்தாலும் உனக்கு அதில் அட்மிஷன் கிடைக்காது, நீ நம்பர் ஒன்னா ஆகவே முடியாது. இப்படி இருந்த யூதர்களாய், இப்படி புறஜாதிகளாய் இருந்த நம்மளை தேவன் பிள்ளையாக்கி இப்ப அந்த கோச்சிங் சென்டர்ல உள்ள விட்டதுனால, இப்ப இருக்கிற அத்தனை பேரும் என்னவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? மிஸ்டர் வேர்ல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்க நீ படுத்து தூங்கணும்னா தூங்கலாம், நீ பிந்துகோஸ் மாதிரி உடம்ப பெருத்துக்கணும்னா பெருத்துக்கலாம். இங்க சுவாதீன சட்டம் இருக்கிறது, உன்னை கத்தர் கட்டாயப்படுத்த மாட்டாரு. ஆனா உன்னு தெரிஞ்சுக்கோ, நீ மிஸ்டர் வேர்ல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பை நான் உனக்கு தந்திருக்கிறேன். அதுக்கு நீ ஒழுங்கா இருந்தாவணும். அது புரியலன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது புரியலன்னா நம்ம அப்படியே முட்டிட்டு மோதிட்டு இருக்க வேண்டியதான். அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் கதைக்காக முடியும். இது அறகுற மூல உள்ளவங்களுக்கு புரியாது. இந்த கிருபையின் உபதேசத்தில் அத்தனை கிருபையின் உபதேசத்தில் வர அத்தனை பேரும் இடையில தான் கிடக்குறாங்க, அத்தனை பேருமே. அதுலேருந்து வெளியே எந்திரிக்கிறதுங்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிரமங்களை பெறுவான் சொல்லுவோம். அது மாதிரி அதில் எவன் ஒருத்தன் உண்மையாக இருக்கிறானோ அவன் மட்டும்தான் அந்த கிருபிலேருந்து வெளியே வருவான். இல்லைன்னா கிருபியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான், மாட்டிட்டு எந்திரிக்க முடியாமல் இடரொண்டு கிடக்க வேண்டியதுதான். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் மிகப்பெரிய தந்திரம், மிகப்பெரிய தந்திரம். ஜான்சிக்கு அதை பற்றி கவலையே கிடையாது, ஏன்னா நியாயப்பிரமான கிரியினால் எனக்கு தெரியாது, கிருபை வந்ததும் தெரியாது, விசுவாசம் வந்ததும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது பைபிளில் ஒன்று ஒழுங்காக இருக்கு சொல்ல நான் இருந்துட்டு போகிறேன், எனக்கு என்ன அப்படி சொல்லக்கூடாது. ஜான்சி, கத்தருடைய கிருபையை நீங்கள் வீணாக்கக்கூடாது. கத்த நம்மளை கிருபினால் ரட்சித்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்படவே முடியாது. அவ்வளோ பெரிய காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு செஞ்சிட்டார். இங்கே வந்த பிறகு நம்ம எப்படி வாழணும் அதுதான் அடுத்த கேள்வி. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, அந்த கோட்டை மறந்துடுறாங்க, கிரியினால் ரட்சிக்கப்படலை, கிரியினால் ரட்சிக்கப்படலைன்னு சொல்லிட்டு ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதே ஃபார்முலாவை கையில் எடுக்கிறாங்க, இங்கே மாட்டிக்கிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, உன் பாவம் ரத்தாம்பரம் போல் சிவப்பாக இருந்தாலும். ஏ, இந்த வருஷம் தத்து பிரசங்கம் பண்ண வேண்டியதானே,
கடைசி மனிதனுடைய கடைசி பாவத்தை மன்னிச்சாரா? ஆமாம் மன்னிச்சாரு. அப்போ நீ பாவம் செய்யலாமா செய்யக்கூடாது? இது புரியணும். இல்லை அதைதான் நானும் சொல்ல வரேன். அது வந்து ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி மனம் திரும்புவதற்கு முன்னாடி சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களையும் இவங்க தவறாய் விளங்கி கொண்டு நியாய இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அதை அப்ளை பண்ணுறாங்க, அங்கே தான் மாட்டிக்கிட்டாங்க. இதனால இது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அந்த தப்பு செய்கிற கூட்டம் எல்லாம் அதில் போய் ஒண்டிக்குச்சு. நீ தப்பு செஞ்சால் கத்துல அடிக்க மாட்டாரு இப்படின்னு சொன்ன உடனே தப்பு செய்கிற கூட்டம் எல்லாம் அதில் போய் ஒட்டிக்குச்சு. நீ எப்படி வேணா இருக்கலாம், நீ கோயிலுக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை, நீ ஃப்ரீயா இரு, தேவன் அன்புள்ளவர் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. டக்குன்னு போய் மாட்டிக்கிட்டாங்க, அதில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ வந்து கத்தர் அடிப்பார் குடிப்பார்னா இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவன் அறகுறக்காரன், இவன் பைபிளை படிக்காதவங்க. இப்போ வந்து ஒரிஜினல் உபதேசம் துருபதேசமாக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு எத்தனையோ உதாரணம் பைபிள் இருக்குது. கேட்டால் அதெல்லாம் படிக்காத, அந்நியாச பிள்ளை ஏன் சத்தா அதெல்லாம் கேட்காத, ஏறும் ஓனான் ஏன் கத்தர் அடித்தார் அதெல்லாம் கேட்காத, நோவா காலத்தில் வெள்ளத்தை அழிச்சார் ஆண்டவர் அதெல்லாம் கேட்காத, சோதோம் குமாரா பண்டத்தை அழிச்சார் அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் நியாயப்பிரமன் முந்தின காலம் தானே, அதெல்லாம் கிருபியின் காலம் தானே. சரி, தாழ்த்தப்படவே மாட்டோம். அந்த இடத்துல தாழ்மைக்கு என்ன அர்த்தம் கேட்பாங்க, சரி விடுவோம். தாழ்த்தப்படுதெல்லாம் என்ன அத்தனை வருவாங்க, சரி வருகிட்டோம். நான் வந்த பாயிண்டை முடிக்கிறேன். அந்த நியாய நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தேவன் நமக்கு ஏராளமான வசனங்கள் ஒன்றும் இல்லை. புதிய உடன்படிக்கையினுடைய அஸ்திபார வசனம் எதுன்னு நமக்கு தெரியும், எபிரேயர் 8:10 இருக்குது. இனி நான் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இனி நான் உன் பாவங்களை நினையாமலும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவரே உன் பாவத்தை நினைக்கல, நீ ஏன் நினச்சிட்டு இருக்கிற? செம்மையாக இடறிட்டாங்க. செம்மையாக கத்தர் வச்சாலும் வச்சாரு ஒரு கல், இடருக்கு ஏதுவான கல், செம்மையாக விழுந்துட்டானுங்க. எனக்கு எப்படி இந்த கண்ணை திறந்து விட்டாருன்னு தெரில, எனக்கு எவனும் இதை பிரசங்கம் பண்ணல, எப்படியோ உளுந்தடிச்சு நானே கற்றுக்கிட்ட மாதிரி போயிடுச்சு. நீ ஒத்துக்கிட்டு தான் செய்து இங்கே வந்தாகணும். அதாவது இங்க அதை தான் நான் உங்கள்கிட்ட தப்பு சொல்கிறேன். அந்த வசனமெல்லாம் உண்மை. எப்போ உண்மைன்னா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி உண்மை, ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி உன் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆமாம் இப்பயும் சொல்கிறேன் மன்னிக்கப்பட்டாச்சு, நீ சொர்க்கத்துக்கு வருவேன். ஆமாம் இப்பயும் சொல்கிறேன் நான் சொர்க்கத்துக்கு வருவேன். என் தண்டனை சுமந்துட்டாரு, நரேந்திரனை சுமந்துட்டாரு. ஆனால் அவர் தம்முடைய பரிசுத்தத்துக்கு உங்களை பங்குலாகும் பொருட்டு அவர் உங்களை சிச்சிக்கிறார் அப்படின்னு கொண்டு வரார். அப்போ அவர் சும்மா விட மாட்டார். இவ்வளோ பெரிய நம்பர் 1 ஆக்குறேன்னு சொன்ன தேவன் உன்னை எப்படி ஆக்குவார்? நீ அதை திங்கக்கூடாது, இதை திங்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, நீ இத்தனை மணிக்கு முழிச்சாகணும். அது யாரோ ஒலிம்பிக்கில் பிரைஸ் வாங்க அம்மா அந்த பொண்ணுக்கு அவங்க கோச் வந்து ஃபோன் கூட தரலன்னு சொல்லலையா? அந்த மாதிரி தான் அந்த இடத்துக்கு இவங்க வரல. இங்கே வந்த பிறகு எப்படி வேணா இருக்கலாங்கிறாங்க. எப்படி வேணா இருக்கலாம். ஒப்பு கொடுத்தவர்களை தேவன் சுத்திகரிக்கிறார். ஒப்பு கொடுத்தவர்களை தேவன் சுத்திகரி இல்லை, நான் அவுத்துட்ட கழுதமாக தான் அலையவேணா தாராளமாக அலையலாம், அதுக்கும் சுயாதீனத்தை தராரு அப்படின்னு எல்லாம் மீறினா உன்னை தண்டிக்க ரெடியாக இருக்கிறாரு, உன்னை சிச்சிக்க ரெடியாக இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை. புரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு, புரியல. இன்னும் என்ன சொல்றாங்க, சிச்சைனா மனதிலே திருத்தல் தான் சிச்சை. கத்தரவங்க பிரசங்கத்தில் பேசுவாரு, வசனத்தில் பேசுவாரு, இதுதான் சிச்சை அப்படிங்கிறாங்க. இதில் நான் ஒரு காரியம், எனக்கு அழகான தமிழில் மிக அழகாய் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தைங்களா நீ தெரிஞ்சுக்க சேந்தி, கிடைக்கும் சிச்சை சொல்லுங்களேன். இப்போ புரியுதுங்களா, அது அந்த கிடைக்குங்கிறதுல ஒரு அழகு இருக்குது. எல்லாரையும் சிச்சிப்பது போலன்னு சொன்னா நீ சொன்னது ரைட்டு, ஆனா எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சைங்கிறார் பாரு. என்ன அழகு பாரு, அவங்க என்ன சொல்றாங்க ஜெயந்தி, எங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. முத உடம்புல கை வைக்க மாட்டாரு, உடம்புல கை வைக்க மாட்டாரு, பொருள்ல கை வைக்க மாட்டாரு, பணத்துல கை வைக்க மாட்டாரு, உனக்கு சின்ன தூசி கூட உனக்கு வராது, அது செய்யறதெல்லாம் பிசாசு. இப்படி ஒரு ரூட்டை திருப்பி விட்டாங்க,
இப்போ நான் என்ன சொல்ல வரேன், எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை. நான் வேற கோணத்தில் பேசுறேன். இப்போ எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை, ஒரு தடவை சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? ஆண்டருடைய பிள்ளைங்க அத்தனை பேருக்கு என்ன இருக்குது? ஏன் பிள்ளையின் நெஞ்சில் மதியனம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பெரும்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையாண்டை நடத்த வேண்டியவல்ல நடத்து. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் தாய்க்கு பெரும்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். அப்போ ஆவியில் நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை? பெரும்பு தேவை, சிச்சை தேவை. சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க? மனசில் தான் சிச்சிப்பார் அப்படின்னு கொண்டு வராங்க. அதுதான் தவறு. வசனத்தில் மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு நின்றுக்கிறாங்க. அதுக்கு மேலே கத்தர் போக மாட்டார். ஏன் அந்த மாதிரி பிசாசு கட்டி வச்சிருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. இதை மொதல் ஆரம்பித்ததே சாம்பி செல்லத்தோட தான். வெளிநாட்டிலேருந்து போய் கற்றுட்டு வந்துட்டு அப்படி சொல்லிட்டாரு. அதையும் வெந்து வேக வச்சு கிருபைங்கிற போர்விகளை போட்டு தலைகளாக கவுத்தது கிருபைன் உபதேசக்காரங்க. கத்திர அடிக்கவே மாட்டார், திட்டவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் கொஞ்சிட்டு தான் இருப்பார். அன்பு 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 மடியில் போட்டுகிட்டே தான் இருப்பார் என்று ஒரு உபதேசத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சரி, கவனிப்போம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி மனதில் வந்து உங்களுக்கு வந்து சமாதானம் தேடுப்பார், சமாதானம் போகும் அப்படிங்கிறாங்க. அப்படி அதிகபட்சமாக போனால் உங்களுக்கு ஒரு சமாதான குறைவு உண்டாகுங்கிறாங்க. சரி, இப்போ நான் கேட்குறேன், என்ன உன் மனதில் சமாதானம் போகிறதோட உன் உடம்புல காய போடுறது எவ்வளவோ எளிதல்லவா? எங்கே வேணால் சுற்றி வளைச்சி வா. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டப்படு. அப்போ நெருப்பில் சுட்ட பொண்ணு தப்புங்கிற உன் மனசில் போட்ட சூடு நியாயங்கிற. மனசில் சூடு போடுவாரும் உன் உடம்புல சூடு போட மாட்டார்னு கொண்டு வராங்க பாயிண்ட்டை. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும், ஏன் பரிசுத்தமுள்ள தேவனுடைய பரிசுத்தமாக்குறது? ஏன் சமாதானத்தின் தேவனுடைய பரிசுத்தமாக்குனாரு? சமாதானத்தை வைப்பதன் மூலமாகவும் எடுப்பதன் மூலமாகவும் தான் நம்மளை என்ன செய்ய முடியும், தேவனால் பரிசுத்தமாக்க முடியும். சமாதானம் எந்த காரணத்தில் யாருக்கு போனாலும் அவன் தப்பு செஞ்சிருக்கான். ஆனால் இப்போ பிசாசனை செஞ்சிட்டான், ரைட்டுங்களா? நீ என்ன செஞ்சாலும் சமாதானமாக இரு. செஞ்சது யாரு? பிசாசுன்ட்டான். இது ஒரு போலி சமாதானம். பாருங்கள் எங்கெங்கெல்லாம் பேய் லாக் வச்சுருக்கான் பாரு. நீ என்ன விபச்சாரம் பண்ணாலும் எதை எழுதுறாத? இழந்துடாத. கத்தர் கோச்சிக்க மாட்டார். நீ தைரியமாக இரு. அவருடைய ரத்தம் மன்னிக்கும். அவருடைய அது இவ்வளோ ஜோசப் பிரின்ஸ் பேசுகிறார், இயேசுனுடைய கண்களுக்கு ஒன்றே ஒன்று தெரியாது, உன் பாவம் தெரியாதுங்கிறாரு. பிதாவோட கண்களுக்கு உன் பாவம் தெரியாதான். ஏன்னா உடன்படிக்கை பட்டிக்கு மேலே ரத்தம் இருக்குமா? உள்ளுக்குள்ளே நியாயப்பிரமாணம் இருக்குதான். அதைத்தான் அதை மூட சொல்லிட்டாரான் கத்தர். அதனால் கத்தருடைய கண்கள் எதை வேணால் தாண்டி வருமா? இயேசுவோட ரத்தத்தை தாண்டி வராதான். இயேசுவோட ரத்தத்தை பார்க்கும் பொழுது உன் பாவங்களை பிதாவால் பார்க்கவே முடியாது. இப்படி கொண்டு வந்துட்டாங்க. அவர் ஏன்னா பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தக்கான. அப்படி பார்க்காதவர் ஏன் அனனியால் சாப்பிட்டால சாகடிச்சாரு? ஏன் பவுல் வந்து தன் தகப்பனுடைய மனைவியை வச்சிருந்தவனை பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குறான், இந்த உடம்பு அழிஞ்சு போனுட்டு ஏன் ஒப்பு கொடுத்தான்? ஏன் ஏரோது ராஜாவை புழு புழுத்து தேவன் அடிச்சாரு? ஏங்க அடிச்சாரு? அடிச்சு அவன் செத்தானா? அடிச்சு அவன் செத்தான். சரிங்க, அதனால அதில் மனதில் நம்ம வைத்துக் கொள்வோம். நியாயப்பிரமானா எது வரைக்கும் வருது, அடிமைன்னா என்ன, சிச்சைன்னா என்ன, அன்புன்னா என்ன, உறவுனா என்ன, பாவத்தை மன்னிச்சிட்டேன்னா என்ன அர்த்தம், இனி நான் பாவத்தை நினைக்கலன்னா என்ன அர்த்தம், ஜான்சி புரியுதா? ஞானசாந்தத்துக்கு முன்னாடி, மனம் திரும்பத்துக்கு முன்னாடி. கிரியினால் நீதிமான் ஆகணும்னு என்ன அர்த்தம்? ஞானசாந்தத்துக்கு முன்னாடி. இப்போ நமக்கு என்ன வேணும்? கிரியினால் தான் நீதிமான் ஆகணும். விசுவாசத்தினால்தான் ஆபிரகாம் தன் மகனை பலி செலுத்தினால்தான் அவன் என்ன ஆக்கப்பட்டான்? நீதிமானாக்கப்பட்டான். அப்போ நம்ம விசுவாசக்கிரியினால தேவன் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பைசா ஆசீர்வாதம் வராது. நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சிட்டாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எவ்வளவு கீழ்ப்படிஞ்சாலும் ஆசீர்வாதம் வராது. ஏன்னா ஒன்று ஃபெயில்னா எல்லாம் ஃபெயிலு. புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் எடுத்துட்டாரு. அந்த சட்டத்திட்டத்தெல்லாம் எடுத்துட்டாரு. இப்போ கீழ்ப்படிவர்களுக்கான பலனை கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு அந்த பலன் கிடையாது. இப்போ கீழ்ப்படியும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் வரும். அப்படி இருக்கவும் தான் எபேசியர் ஆறில் வரும் பொழுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்குள் கத்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம், இதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட முதலாம் கற்பனையாக இருக்கிறதுன்னு சொல்லாமல்
இன்னொன்று சேர்க்கிறாரு, பூமியில் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இருந்தது இல்லை, இருந்ததுன்னா அர்த்தம் வேற, அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், இருக்கிறது. அப்ப இன்னும் வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை இருக்குதா? ஆமா இருக்குது. என்ன இல்லை, சாபத்தை எடுத்தாரு, நிபந்தனை பரிசுத்தத்தை எடுக்கலையே தேவன், பரிசுத்தம் தவறினால் தண்டனைன்னு சொன்னார்ல, தண்டனை தான் எடுத்தாரு. நான் அடிக்கடி நேர் போன வாரம் நான் சொன்ன நினைக்கிறேன், முஸ்லில் பிரசங்கம் பண்ணா இல்லையான்னு தெரில, அவன் மற்ற சபையில் பிரசங்கம் பண்ணிட்டேன். சாப்பிடும்போது கல் வருது, தூக்கி எறிய வேண்டியது கல்லையா சோத்தையான்னு கேட்டேன். இவங்க சோத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டானுங்க. சோத்தில் இருக்க கல்லை எடுத்தார் கத்தர், மீனில் இருக்க முள்ளை எடுத்தாரு, இவங்க மீனையே தூக்கி போட்டாங்க வெளியே. நியாயப்புறமா அந்த கீழ்படியாட்டி சாப்பிடுன்னு சொன்னாரு, இவனுங்க நியாயப்புறமானதே தூக்கி வெளியே போட்டானுங்க, நியாயப்புறமானதே தூக்கி வெளியே போட்டான். அதுக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு தான் கத்தர் இப்படிலாம் பேசுறாரு பவுல் மூலியமாக, போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று. ஏன் பவுல் அந்த மறுபடியும் எங்க தான் போறாரு, நியாயப்புறமானதுக்குள்ளதான் போறாரு. ஆமா போராடிக்கிற மாட்டை வாய் கட்டக்கூடாதுப்பா அப்படிங்கிறாரு, ஊழியக்காரனை பட்டினி போடாதீங்கன்னு சொல்றாரு, உன் தகப்பனி தாயும் கீழ்படினு சொல்றாருப்பா, அப்பதாப்போ உனக்கு பூமியில வாய்ஸ் நாள் என்ன செஞ்சிருக்கோம், நீடித்திருக்கணும். நீ நீ தாய் அப்ப இல்லைன்னா உன் வாய்ஸ் நீடித்திருக்காது, இருக்காது. இது எவன வந்து பேச சொல்லுங்க, எபேசர் ஆறுல இருந்தது இல்ல இருக்கிறது. உன் வாழ்நாள் நன்றா இருக்கணும்னா உன் தாயின் தகப்பன் என்ன செய்யணும்னே கனம் பண்ணணும். அது இன்னைக்கும் இருக்குது, இன்னைக்கும் அது உண்மை, அன்னைக்கு இன்னைக்கு என்ன வித்தியாசம்? அவர் தான் சாபத்தை எடுத்துட்டேன்னு சொன்னாரு, கீழ்ப்பணிச்சிட்டேன்னு சொன்னாரு. அவனுக்கு கீழ்ப்படிவதற்கான பலன் இல்லை, ஏனென்றால் ஆதாமுடைய வித்து அவனுக்குள் இருந்தது. இன்றைக்கு தேவனுடைய பரிசுத்த வித்து நமக்குள் வந்திருக்கிறபடினால தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணக்கூடிய அந்த ஞானத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த பலனை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். இப்ப கீழ்ப்படிந்து வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் இந்த பூமியில நன்றா இருப்பதற்கும் நம்ம தாயும் தகப்பனையும் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். நியாயப்பிரமாணத்தை தேவன் தூக்கல, நியாயப்பிரமாணத்தினுடைய சாபத்தை தான் தேவன் தூக்குனாரு. சட்டத்திட்டங்கள் எடுக்கப்பட்டால் தண்டனை தூக்கப்படும் பொழுது சட்டத்திட்டங்கள் தூக்கப்படுகிறது. இப்பொழுது நியாயப்பிரமாணங்கள் சட்டத்திட்டங்களாக இல்லை, தேவனுடைய ஆலோசனைகளாக இருக்கிறது. இப்ப நீ கீழ்ப்படிஞ்சாலும் கீழ்படியாட்டியும் ஒண்ணும் இல்லை, ஆமா போய்க்கோ, உனக்கு ஆசீர்வாதம் வேணாட்டி விட்டுரு, ஆசீர்வாதம் வேணும்னா கீழ்படி, அதுக்கான பலனை நான் தந்துட்டேன். ஆனா உன்னை நான் கீழ்படிய விடாம நான் விட்டுற மாட்டேன், ஏன்னா என்னாமும் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் நீங்க தப்பு தண்டா பண்ணும்போது, அதாவது நான் இந்த இதோட முடிச்சிடுறேன். இப்போ வந்து போலீஸ்காரன் டெய்லி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்கானா, இல்ல நீ தப்பு பண்ணா வரானா, இப்போ அந்த சிஸ்டத்தை கத்துக்கணான்ட்டார். நீ படிச்சா ஆசீர்வாதம், கீழ்படிஞ்சா ஆசீர்வாதம், கீழ்படியலனா உனக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ அவுத்துட்ட கழுதைய போலரு, சாபம் கிடையாது தைரியமா இரு, உனக்கு சாபம் கிடையாது தைரியமா இரு, ஆனா ஒண்ணு கீழ்படியாட்டினா உனக்கு ஆசீர்வாதம் வரவே வராது, செத்தாலும் வராது, எத்தனை குட்டிக்காரணம் போனாலும் வராது. அப்படின்னா அவனுக்கு மறுபடியும் வேலைக்கு போகக்கூடாது, பிள்ளைய கண்டிக்கூடாது, பிள்ளைய ஸ்கூலுக்கு போகணும் சொல்லவே கூடாது, காலைல 8 மணிக்கு எந்திரன்னு சொல்லவே கூடாது. ஏனென்றால் சுயாதீன பிரமாணத்தில் தேவன் நம்மளை வச்சிருக்கிறாரு, நீங்கள் யாரையும் ஒன்றும் செய்யக்கூடாது. பிள்ளை உடம்பு சொல்லலைன்னா ஆஸ்பத்திரி என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ஏன் கட்டாயப்படுத்துற, கட்டாயப்படுத்த கூடாது. சரி, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் ஒரு சொல்ல வந்தது தம்கடிட்டுருக்கிறேன், ஏதாவது புரிஞ்சுதா புரியல, இதுக்கு மேலே நீ மறுபடியும் பேச வைக்காதீங்க. நியாயப்பிரமாணம் அடிமைனா என்ன, புத்திரன்னா என்ன, மகன்னா என்ன, அன்புன்னா என்ன, தண்டனை என்ன, சிச்சைனா என்ன, தண்டனை கிடையாது ஆனால் நமக்கு என்ன இருக்குது, சிச்சை இருக்குது. சிச்சை என்றால் சீர்திருத்துதல் என்று அர்த்தம், சீர்திருத்துதல் சரி செய்துன்னு அர்த்தம், ஒழுங்கில்லாத ஒழுங்கு பண்ணுறதுக்கு பேர் தான் சீர்திருத்துதல்னு பேர். அப்போ இன்னைக்கு நமக்கு சீர்திருத்துதல் இருக்கிறது, நம்ம எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள் அல்ல, நம்ம இன்னும் எவ்வளவோ கற்றுக்கொள்ள வேண்டியது நிறையா இருக்கிறது. அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு நம்ம வரணும். பாருங்க, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிப்பது இல்லையே, ஆண்டவருடைய வரிக்கு போயிடுவோம், அங்கே தரிசிப்போம். ஆனால் இங்கே இவர் சொன்னது, இந்த பூமியில் தேவனுடைய பிரசன்னத்தோடு வாழ முடியாது. தேவன் பிரசன்னம் கூட தான் இருக்குதுன்னு சொல்கிற, ஓகே வச்சுக்கோ, ஆனால் அந்த தேவனை தரிசிக்கிற அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம போக முடியாது. கொஞ்சம் கஷ்டம்தான், அவங்களுக்கு கஷ்டம், நமக்கு கஷ்டம் கிடையாது. நம்ம ஏன் கீழ்ப்படினும்னு நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் கஷ்டம்தான், அதெல்லாம் புரியாது. கஷ்டம் மீன்ஸ் நம்ம நான் சொல்றது புரியாது, கத்தரே விடுவிச்சிட்டார், இவன் உட்காந்துட்டு மறுபடியும் பேசிட்டு இருக்கான், நியாயப்பிரமாணத்தை பேசிட்டு இருக்கிறான், பொய் சொல்லாதே திருடாதேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். பொய் சொல்லாதேன்னு சொன்னாவே அங்கே பாவம் வந்துவிடும் என்று போதித்து விட்டார்கள். பொய் சொல்லாதேன்னு சொல்லிட்டாவே அங்கே என்ன வந்துடும்,
எந்த வசனத்தை வைக்கிறாங்க? ரோமர் 6:14 கையில் வைக்கிறாங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டுராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவமுங்களை மாற்றி சொல்லுங்க. நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டுராமல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தால் பாவமுங்களை, இந்த வசனமே தப்பு. இந்த கான்வர்ஸ் எடுக்கக்கூடாது, இந்த இடத்துல கான்வர்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்படியவே கீழ்படியவே முடியாதுமா. ஏமா நியாயப்பிரமாணத்தை எடுத்தாச்சுமா, இல்லாத ஒரு சட்டத்துக்கு எப்படிமா கீழ்படிவேன்? அவங்க என்ன சொல்றாங்க? நியாய கிருபைக்கு கீழ்பட்டுராமல் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் உங்களை, அதனால உங்க சபையில பாவம் மேற்கொள்ளுது. நீ பொய் சொல்லாதே, திருடாதே, விபச்சாரம் பண்ணதா, அந்த டிரெஸ் போடாதேன்னு சொல்ற வரைக்கும் அந்த ஜனங்கள் பாவம் பண்ணுவாங்கன்னு போதிச்சுட்டாங்க. இங்க வந்துருச்சு சிக்கல். சிக்கல் புரியுதாமா? நீ சொல்லாத, ஆண்டோடைய அன்பு அவங்களுக்குள்ள இருக்குது, ஆவியானவர் அவங்களுக்கு இருக்காரு, அவர் ஒழுங்குபடுத்துவாரு. அவர் எப்படி ஒழுங்குபடுத்துவாருன்னு தெரியாதா? அப்புறம் ஏன் பவுல் விபச்சாரம் பண்ணதுன்னு சொல்றாரு கொரிந்திய சபைக்கு சொல்லுங்க. எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கும், விபச்சாரம் மட்டும்தான் சொந்த சரீரத்துக்கே புறம்பான ஒரு எதிரான ஒரு பாவம் என்று அவர் வலியுறுத்துகிறார். விபச்சாரம் செய்தவனை நீங்கள் துரத்தி விடாம, உங்களை விட்டு தள்ளி வைக்காம இருமாப்படைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவனை சபையை விட்டு தள்ளி வைங்கிறார். ஏன் நீ நீ ஏன் இதை செய்ற? ஆனால் தான் அன்புல வராச்ச புளிச்ச மாவுக்கு எச்சரிக்கையா இருங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? சரி, புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் இல்லை, புரியலன்னா புரியாதவனுக்கும் குழப்பம் கிடையாது. ஏன்னா அவன் இடறி போய் கிடக்கிறான், என்ன வேணா செய்யலாம், கத்துற அன்புள்ள தேவன் இடறி கிடக்கிறான். ஆனா அவன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்குதான்னா 7 வருஷம் ஆனாலும் ஆசீர்வாதம் வராது, 78 வருஷம் ஆனாலும் ஆசீர்வாதம் வராது, உளுந்து கிடக்க வேண்டிதான். நீ நல்லா இருக்கணும்னு வேணாமான்னு கேளு, நீ உசுரோடு இருக்கணும் வேணாமான்னு கேளு, வேலை முடிஞ்சிடும். அதனால தான் அந்த வார்த்தையை கர்த்தர் போட்டுருக்காரு, கர்த்தருக்குள், கர்த்தருக்குள். சரி, ரைட். இன்னைக்கு சுப்லட்சுமி அக்காவோட வாழ்க்கையில ஒரு விமோச்சனை இல்லை. நான் என் அறிவுக்கு உட்பட்டதை சொல்றேன். எங்க மாமியார் வாழ்க்கை எனக்கு தெரிஞ்சு, இந்த ரெண்டு பேரும் கீழே விழுந்து கிடக்குறாங்க. அவங்க என்ன எந்திரிக்கல, என்ன ஏன் கிருபைக்குள்ள தான் இருக்கிறோம், ஏன் எந்திரிக்க முடியல? விட்டு கொடுத்து என்னை சுத்திகரிங்கன்னு சொல்லி, சுத்திகரிப்புக்கு விட்டு கொடுத்து சுத்திகரிக்கப்பட்டாதான் அந்த குருநாதர் சொல்கிற எக்ஸசைஸ்லாம் செஞ்சாதான் மிஸ்டர் முசிறி ஆக முடியும். மிஸ்டர் முசிறி ஆனதான் மிஸ்டர் திருச்சி ஆக முடியும். மிஸ்டர் திருச்சி ஆனதான் மிஸ்டர் தமிழ்நாடு ஆக முடியும். மிஸ்டர் தமிழ்நாடு ஆனதான் மிஸ்டர் இந்தியா ஆக முடியும். மிஸ்டர் இந்தியா ஆனதான் மிஸ்டர் வேர்ல்டு ஆக முடியும். இல்லை, அதை தான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையாது. அதில் பங்கு பெறுகிறவர்களுக்கு தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இப்போ நீ பங்கு பெறாவிட்டால் நீங்கள் சுப்லட்சுமி அக்கா மாதிரி, எங்கள் மாமியா மாதிரி இருக்கலாம், தப்பு கிடையாது. அதான் தேவைன்னா கேட்டுக்கோ, தேவைன்னா விட்டுரு. தேவைன்னா கேளுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் கட்டாயப்படுத்தலைன்னு சொல்லிட்டார்ல, ஆசரப்படி நட்டு கதவை தட்டுக்கிறேன். அது வந்து எதுக்காக சொன்னார்னா, சின்னம்மானுக்கு சொத்து பிரித்து கொடுத்தது போல கொடுத்தாரு. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது என்னன்னா, சரியான உதாரணம் என்னடானா, இந்த சின்னம்மானுக்கு சொத்து பிரித்து கொடுத்தது போல, அதுதான் கிருபையின் உபதேசம். அவன் போய் சின்னப்பட்டு சீரழிஞ்சு என்னைக்கு அப்பனை தேடி வரானோ அன்னைக்கு தான் அவனுக்கு மனம் திரும்புதல், அன்னைக்கு தான் அப்போ அவனை ஆசீர்வதிக்க போகிறான். அது வரைக்கும் அவன் ஊதாரித்தனமாக செலவு செய்யத்தான் போகிறான். ஏன்னா சுதந்திரம் கொடுத்துட்டாரு, சுதந்திரம் கொடுத்துட்டாருங்கிறாருல, போய் ஆட்டம் போட்டு பண்ணி திங்கிற தவிட்டை திங்கிற வரைக்கும் உனக்கு புத்தி வராது. பண்ணி திங்கிற தவிடு கூட கிடைக்கல அப்படின்னு பைபிள் சொல்லுது. இந்த இளையகுமாரனை வந்து யாராருக்கோ ஒப்பிடுறாங்க, ஆனால் இப்போ தான் கர்த்தர் நமக்கு புரிய வைக்கிறாரு, இவனுங்க தான் கிருபையின் உபதேசக்காரர்கள். ஏன்னா அவுத்து விட்டாச்சு, ஊதாரி எப்படி செஞ்சாலும் கத்திர அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னதால விபச்சாரிகிட்ட கொடுத்துட்டு இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணிட்டு கடைசியா பண்ணி திங்கிற தவிடு கிடைக்காம இருக்கும்போது வந்தா நல்லது. அப்பயாவது வாங்க, அப்பயாவது வாங்க, இல்லைன்னா வீணா போயிடுவேன். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுடைய நல்ல ஆண்டவரே,
சொல்லிக் கொடுத்த அற்புதமான ஆச்சரியமான அதிசயமான கிருபையுள்ள ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா சின்னம்மனுக்கு சொத்தை பிரித்து கொடுத்தது போல ஆண்டவரே கிருபைன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அவுத்து விட்டாரு, சுயாதீனன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அவுத்துட்டாரு. ஆனால் அவனுக்கு போய் குட்டிச்சவரு ஆனது தெரியும். மறுபடியும் அப்பனை தேடி வர மாதிரி கத்தர் செஞ்சாரு. ஆண்டவரே அப்பன் கூட இருக்கிற வரைக்கும் அப்பனுடைய பேச்சை கேட்டுதான் ஆகணும். ஆண்டவரே அப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, எங்கள் பிள்ளைங்களுக்கு கிருபனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க கத்தாவே, சுயாதீனா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த சுயாதீனத்தை நாங்கள் மாம்சத்துக்கு எதுவாய் அனுசரிக்க கூடாது என்று அதே வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே அந்த சுயாதீனத்தை சத்தியத்துக்குள்ளாய் நாங்கள் கொண்டு செல்ல கத்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. நாங்களும் புரிந்து கொள்ள கிருபை தாங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு சத்தியத்திலே நடக்க கத்தர் எங்களுக்கு ஞானம் தருவீராக. ஆண்டவரே இடரை கிடைக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே பண்ணி திங்கிற தவிட்டை தின்னாதான், அது கூட கிடைக்கலன்னா தான் திரும்பி வருவேன்னா சீக்கிரமா அவர்களுக்கு ஒரு பஞ்சம் வருவதாக, சீக்கிரத்திலே அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு பஞ்சம் வருவதாக. ஆவிக்குரிய பஞ்சம் வரட்டும் கத்தாவே, ஆவிக்குரிய பஞ்சம் வரட்டும் கத்தாவே. சுயாதீனத்தை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, சுயாதீனத்தை நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது கத்தாவே. கத்தாவே அதை சரியான விதத்தில் அதை பயன்படுத்த கத்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.